வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2016 செப்டம்பர் மாதம் 16 திகதி. இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வழமை போல இன்றும் இம்மோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் முஹிதீன் அவர்கள். இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்தும் போது குறிப்பாக மூன்று முக்கியமான வழக்குகள் குறித்தான தகவல்களை இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வழக்குகளின் அடிப்படையில் மகிந்தானந்த் அவர்களுடைய கைது குறித்தான தகவல்கள் அனைத்து பத்திரிகைகளும் குறிப்பாக ஆங்கில சிங்கள தமிழ் பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய புதல்வர்களான நாமல் ராஜபக்ஷ, யோஷித்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிரான வழக்குகள் குறித்தான சில தகவல்களும் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாக இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் திருக்குறள் பத்திரிகையில் ஒரு கட்டப்பிடப்பட்ட செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது, முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த கைது என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய திருக்குறள் பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக. அதே நேரம் மேலே அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகை, வீடு வாங்கிய மகிந்தானந்தவுக்கு செப்டம்பர் 22 வரையில் விளக்கம் அறியல் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையில் மகிந்தானந்த ரிமாண்டட் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. அதே நேரம் தினகரன் பத்திரிகையிலும் கூட இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. மகிந்தானந்த கைது, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை என்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் 22 வரையில் விளக்கம் அறியல் என்பதாக உபதலைப்பிடப்பட்ட செய்திகளை தினகரன் பத்திரிகையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையில் மகிந்தானந்த ரிமாண்டட் என்பதாக, மகிந்தானந்தவுக்கு விளக்கம் அறியல் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி. லங்காதீவு பத்திரிகையும் அதே தலைப்பை தந்திருக்கின்றது, மகிந்தானந்த ரிமாண்ட் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி லங்காதீபு பத்திரிகையில். தினமின பத்திரிகையில் மகிந்தானந்த ரிமாண்ட் என்பதாக தரப்பட்டிருக்கின்றது. லக்மிம பத்திரிகையும் கூட அதே தலைப்பில் தந்திருக்கின்றது, மகிந்தானந்த ரிமாண்ட் என்பதாக லக்மிம பத்திரிகையில் முற்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. நவமணி பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் மகிந்தானந்தவுக்கு 22 திகதி வரையில் விளக்கம் அறியல் என்பதாக நவமணி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் மகிந்தானந்தவுக்கு விளக்கம் அறியல் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி வீரகேசரி பத்திரிகையில் பதிவாகி இருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகையின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் நாமல் ராஜபக்ஷ குறித்தான ஒரு தகவல் பதிவாகி இருக்கின்றது. நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்பதாகவே அந்த தகவல் தலைப்பிடப்பட்ட செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையில் மகிந்தானந்த் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தரப்பட்டிருக்கின்றது. லங்காதீபு பத்திரிகையில் நாமல்ட்ட எரகி அப்பஹாச நடுவாக் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. அதே நேரம் தினகரன் பத்திரிகையிலும் கூட நாமல் ராஜபக்ஷ குறித்தான தகவல் பதிவாகி இருக்கின்றது. நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து நீதிமன்றம் உத்தரவு என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி தினகரன் பத்திரிகையில் ஒரு முக்கியமான செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது. அதே நேரம் டெய்லி மிரர் பத்திரிகை யோஷித்த ராஜபக்ஷவின் காணி தொடர்பான ஒரு தகவலை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. க்வெஸ்சன் ரிகார்டிங் யோஷித்த ராஜபக்ஷஸ் லேண்ட் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் முற்பக்க கட்டமிடப்பட்ட செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளில் முன்னாள் ஆட்சியாளர்களோடு அல்லது முன்னாள் ஆளும் வர்க்கத்தோடு தொடர்புடைய மூன்று முக்கிய விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த விடயங்கள் பத்திரிகைகளில் இடம்பிடித்து வருவதையும் நாங்கள் அன்றாடம் செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. விசாரணைகள், கைதுகள், விளக்கமறியல், வழக்கு தாக்கல் என பல்வேறு விடயங்களை நாங்கள் இப்பொழுது அண்மை காலமாக மிகவும் சுறுசுறுப்பாக இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பின் மிக முக்கிய உறுப்பினர்களுள் ஒருவராக கருதப்படுகின்ற கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சருமான மகிந்தானந்த் அலுத்கமகி நேற்று சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது. மகிந்தானந்த் அலுத்கமகி வாக்குமூலம் ஒன்று பெறுவதற்காக மேலதிக விசாரணைக்காக ஏற்கனவே அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். மேலதிக விசாரணைக்காக சிஐடி தலைமையகத்துக்கு நேற்று வருமாறு அழைக்கப்பட்டிருந்தார். அவ்வாறு அவர் விசாரணைக்காக வருகை தந்த பொழுது அவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து எதிர்வரும் 22 தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது என்பதுதான் அந்த முக்கிய தகவலாக அமைந்திருக்கின்றது. 27 மில்லியன் ரூபா பெறுமதியான ஒரு சொத்தை கொழும்பு 7 வாங்கியிருக்கின்றார் அல்லது கொள்வனவு செய்திருக்கின்றார் என்பதுதான் இவர் மீதான குற்றச்சாட்டு. இந்த சொத்தை அல்லது இந்த வீட்டை வாங்குவதற்காக 27 மில்லியன் ரூபா மகிந்தானந்த் அலுத்கமகிக்கு எங்கிருந்து வந்தது என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கின்றது. மகிந்தானந்த் அலுத்கமகியை பற்றி ஆரம்ப காலத்திலிருந்தே
பல குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. அவர் ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தவர். ஆனால் இப்பொழுது அவர் ஒரு கோடீஸ்வரராக இருக்கின்றார் என்று அவருடைய அரசியல் எதிரிகள் பலர் பல செய்தியாளர் மாநாடுகளிலும் பல பொதுக்கூட்டங்களிலும் கூட தெரிவித்திருந்தார். அவருடைய சகோதரர் ஒருவர் கூட இப்பொழுது ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர், அவர் கூட மகிந்தானந்த் அலுத்கமகே பற்றிய பல தகவல்களை வெளியிட்டு பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு மனிதராகத்தான் ஆரம்பம் முதலே அவர் இருந்து வருகின்றார். இப்பொழுது அவர் பெரும் செல்வந்தர்களுள் ஒருவராக இருப்பதாக கூட செய்திகள் மூலம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த குறிப்பிட்ட ஒரு விடயம் மட்டும்தான் இப்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கொழும்பு ஏழில் 27 மில்லியன் சுமார் 2 கோடி 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு சொத்தை அவர் எப்படி கொள்வனவு செய்தார், அதற்கான பணம் அவருக்கு எங்கிருந்து வந்தது, அவருடைய வருமான மூலம் என்ன என்பதை தான் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்ற முக்கியமான கேள்வி. 2013 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இந்த 27 மில்லியன் ரூபாய் கொடுப்பனவை அவர் இலங்கை வங்கியில் இருக்கின்ற தன்னுடைய சொந்த வங்கி கணக்கின் மூலமாக செலுத்தி இருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது விசாரணைகள் மூலம். இந்த குறிப்பிட்ட வங்கி கணக்குக்கு, மகிந்தானந்த் அலுத்கமகேயின் வங்கி கணக்குக்கு இந்த பணம் எவ்வாறு வந்தது என்று போலீசார் விசாரித்து பார்த்த பொழுது அது தொடர்பான சில தகவல்களும் போலீசாருக்கு கிடைத்திருக்கின்றன. 3 வெவ்வேறு நபர்கள் இந்த பணத்தை அவருடைய கணக்கில் வைப்பிலிட்டு இருக்கின்றார்கள், காசோலைகள் மூலமாக வைப்பிலிட்டு இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் அரசாங்கத்துக்கு சில ஒப்பந்த அடிப்படையிலான காரியங்களை செய்து கொடுப்பவர், கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். மற்றவர் மகிந்தானந்த் அலுத்கமகேயின் சாரதியாக இருக்கின்றார். இன்னும் ஒருவர் அரசாங்க நிறுவனம் ஒன்றோடு தொடர்புடையவராக, அமைச்சொன்றோடு தொடர்புடையவராக இருக்கின்றார். எனவே இவர்கள் மூவரும் வெவ்வேறு காலப்பகுதியில் குறிப்பிட்ட தினத்தில் இந்த பணத்தை மகிந்தானந்த் அலுத்கமகேயின் கணக்கில் வைப்பு செய்திருக்கின்றார்கள் காசோலைகள் மூலமாக. இவர்கள் ஏன் இந்த தொகையை அவர்களுக்கு வழங்கினார்கள், அவர்களுக்கும் இவருக்கும் உள்ள கொடுக்கல் வாங்கல் என்ன என்பது குறித்த விசாரணைகள் இப்பொழுது தீவிரமடைந்திருக்கின்றன. இது தொடர்பாக தாங்கள் மேலதிக விசாரணைகளை நடத்த வேண்டியிருப்பதாகவும், இதுவரை சுமார் 150 வாக்குமூலங்களை இந்த விடயத்தில் தாங்கள் பதிவு செய்திருப்பதாகவும் போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். மகிந்தானந்த் அலுத்கமகே சார்பாக ஆஜரான சட்டத்தரணி அவரை பிணையில் விடுவிக்குமாறும், இது பிணையில் விடுவிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது என்றும், மிகவும் காட்டமான வாதங்களை முன்வைத்த போதிலும் கூட நீதவான் அந்த வாதங்களை நிராகரித்திருக்கின்றார். மகிந்தானந்த் அலுத்கமகே மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருப்பதால் அவரை தொடர்ந்து 22ஆம் தேதி வரை, செப்டம்பர் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. குற்றவியல் சட்டம் மற்றும் நாணய சலவை சட்டம் என்பனவற்றின் கீழ் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் நேற்று வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை தான் அந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக, கடந்த ஆட்சி காலத்தின் செல்லப்பிள்ளைகளில் ஒருவராக இருந்த நாமல் ராஜபக்சே பற்றிய தகவல், அடிக்கடி நாமல் ராஜபக்சே பற்றிய தகவல்களும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. என்னதான் அவர் மீது குற்றச்சாட்டுக்களை அடுக்கி கொண்டு போனாலும் சரி, வெளியில் அவர் மிகவும் பிரபலமாக பல இடங்களில் காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் இந்த ஃபேஸ்புக் தரவுகள் நடத்தியிருக்கின்ற ஃபேஸ்புக் பிரபலங்கள் பற்றி, இலங்கையில் யார் ஃபேஸ்புக் வழியாக அதிகம் பிரபலமாக இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்று ஒரு மதிப்பீடு நடத்தப்பட்டிருக்கின்றது. அதில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முதலாவது இடத்தில் இருக்கின்றார். அவருக்குத்தான் சுமார் 11 லட்சத்துக்கும் அதிகமான விருப்புகள் அவருடைய பக்கத்துக்கு வந்திருக்கின்றது. எனவே அவர்தான் ஃபேஸ்புக் வழியாக மிகவும் பிரபலமான மனிதராக இருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது. இரண்டாவது இடத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இருக்கின்றார். மூன்றாவது இடத்தில் நாமல் ராஜபக்சே இருக்கின்றார் என்று கூட செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு பிரபலமாக கொண்டிருக்கின்ற நாமல் ராஜபக்சே மீது அவருடைய கடந்த காலம் மிகவும் கரைபடிந்த ஒரு கடந்த காலமாக இருக்கின்றது என்பதை காட்டும் வகையிலான பல குற்றச்சாட்டுக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அவர் மாட்டியிருக்கின்ற சிக்கல் சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கலாக இருக்கின்றது. நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் பல முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. அது தொடர்பாக அவர்கள் அவருக்கு எதிரான விசாரணைகளை தொடங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த விசாரணைகளுக்கு இதுவரை நாமல் ராஜபக்சே ஒத்துழைப்பு வழங்கவில்லை. விசாரணைகளுக்காக சமூகம் அளிக்குமாறு பல தடவைகள் அவர் கூறப்பட்ட போதிலும் கூட ஆணைக்குழுவுக்கு அவர் இன்னமும் சமூகம் அளிக்கவில்லை. அவருடைய சொத்து விவரங்கள் பற்றிய ஒரு சத்திய கடதாசி மூலம் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட எஃபிடேவிட் மூலம் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு விளக்கத்தை ஆணைக்குழு கேட்டிருக்கின்றது, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கேட்டிருக்கின்றது. அதையும் அவர் இன்னமும் சமர்ப்பிக்கவில்லை. எனவே இதனால் ஆத்திரமடைந்திருக்கின்ற இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு
நீதிமன்றத்தில் ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கின்றது உச்ச நீதிமன்றத்தில். இது அவரை அவர் தொடர்ந்து இந்த ஆணைக்குழுவை அரசாங்கத்தின் அங்கீகாரத்தோடு சட்டபூர்வமாக செயற்பட்டு வருகின்ற ஒரு விசாரணை ஆணைக்குழுவை அவமதிக்கின்ற குற்றமாக அமைந்திருக்கின்றது. எனவே அவர் மீது இந்த ஆணைக்குழு அவமதிப்பு குற்றச்சாட்டு சுமத்த அனுமதி தர வேண்டும் என கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தது. இது தொடர்பான விவாதம் கடந்த பல தவணைகளாக இடம்பெற்றது. நாமல் ராஜபக்சே சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இவ்வாறான உரிமை கோர முடியாது, அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்ற வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். காரணம், ஒரு நீதிமன்றத்துக்குத்தான் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு சுமத்த முன்வைக்க முடியுமே தவிர ஒரு ஆணைக்குழுவுக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்ற வாதத்தை அவர்கள் முன்வைத்து தொடர்ந்து அந்த அடிப்படையில் அவர்கள் வாதங்களை முன்வைத்து வந்தார்கள். ஆனால் நேற்று பிரதம நீதியரசர் தலைமையிலான உச்ச நீதிமன்ற அமர்வு இதற்கான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இந்த அதிகாரமும் உரிமையும் இருக்கின்றது என்று அவர்கள் தெளிவாக தீர்ப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைக்காக ஒருவரை அழைத்தால் அவர் அந்த விசாரணைகளில் பங்கேற்க வேண்டியது கட்டாயம். அவர் அந்த விசாரணைகளுக்கு சமூகமளித்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஆனால் இதுவரை நாமல் ராஜபக்சே செல்லாதது ஒரு குற்றமாக, அந்த ஆணைக்குழுவை அவமதித்த குற்றமாக கருதுவதற்கு இடம் இருக்கின்றது. சட்டப்படி அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. எனவே அக்டோபர் மாதம் 3ஆம் தேதிக்கு முன்னர் அவர் மீது குற்றப்பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் நாமல் ராஜபக்சே மீது வெகு விரைவில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை அவமதித்த குற்றத்துக்காக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை அதற்கான காலக்கெடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்திகள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக அவரின் சகோதரர் யோஷித்த ராஜபக்சே தொடர்பான ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. அவர் மீதும் இந்த சொத்து குற்றச்சாட்டு ஒன்று தான் சுமத்தப்பட்டிருக்கின்றது. கல்கிஸ்ஸை மிகுந்து மாவட்டத்தில் உள்ள ஒரு காணி தொடர்பான குற்றச்சாட்டாக அது அமைந்திருக்கின்றது. அது யோசித்தவுக்கும் அவருடைய பாட்டி வழி சொந்தமான ஒரு பெண்ணுக்கும் சொந்தமானது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே அவருக்கும் அவருடைய பாட்டிக்கும் சொந்தமான இந்த காணியை மீண்டும் அளவீடு செய்யுமாறு, சர்வே பண்ணுமாறு கல்கிஸ்ஸை மேலதிக நீதிமன்ற நீதிவான் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் என்பதை தான் அந்த செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காணி சுமார் 60 பேஜ் பரப்பளவு கொண்டது. அதன் சந்தை பெறுமதி, தற்போதைய சந்தை பெறுமதி 50 மில்லியன் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சுமார் 5 கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த காணியும் அது சம்பந்தமான உறுதிப்பத்திர ஆவணங்களும் சர்ச்சைக்குரியதாகவும் சந்தேகத்துக்குரியதாகவும் இருக்கின்றது என்று போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனை அடுத்து நில அளவையாளர் திணைக்களத்தின் உதவியோடு செப்டம்பர் 20ஆம் தேதி இந்த காணியை மீண்டும் அளவீடு செய்யுமாறு, சர்வே பண்ணுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த காணி அளவீட்டின் போது சந்தேக நபர்கள், அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற நாமல் ராஜபக்சேவும் அந்த காணியின் சொந்தக்காரர்களாக கருதப்படுகின்ற நாமல் ராஜபக்சேவும் அவருடைய பாட்டியும் காணி தொடர்பான உறுதி பத்திரங்களை, அசல் உறுதி பத்திரங்களை, ஒரிஜினல் டைட்டில் டீட்ஸை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. நீண்ட நாளாக இதுவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இருந்து வருகின்றது. இந்த காணியை பெறுவதற்கு யோஷித்த ராஜபக்சேவுக்கு எவ்வாறு பணம் கிடைத்தது என்ற கேள்வி எழுந்த பொழுதுதான் அவருடைய பாட்டி வழியான ஒரு பெண் முன்வந்திருந்தார். அவரும் இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தப்பட்டு அவருக்கு சொந்தமானது, அவருக்கும் இவருக்கும் சொந்தமானது என்று கூறப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த பணம் எப்படி வந்தது என்று இப்பொழுது அந்த காணியின் அளவே சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கின்றது. எனவே இது உண்மையான பெருமதி, இதன் உண்மையான அளவீட்டை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது என்பதை அந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து நாம் சில செய்திகளை பார்க்கலாம். நேற்று முன்தினம் இடம்பெற்ற சில கோர விபத்துகள் குறித்தான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாகி இருக்கின்றன. அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையில் பழையில் கோர விபத்து, 5 பலி, 9 பேர் படுகாயம் என்பதாக அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. ஏனைய தமிழ் பத்திரிகைகளும் இந்த செய்தியை பிரதான முக்கியத்துவப்படுத்திய செய்திகளாக தந்திருக்கின்றது. பழையில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற கொடூர விபத்தில் 5 பலியானதுடன் 9 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்று கொண்டிருந்த வேன் ஒன்று யாழில் இருந்து சென்ற யாழ்ப்பாணம் மத்துகுமை நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் ஒன்றிலே மோதுண்டு இந்த விபத்து உள்ளாகி இருப்பதாக இந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. பழையில் இடம்பெற்ற நேற்று
5:45 மணி அளவில் இந்த வாகனங்கள் இரண்டும் நேருக்கு நேர் மோதுனதிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. இவ்விபத்தில் வேனில் சென்ற நால்வர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகின்றது. வேனில் சென்றவர் மூவர் காயமடைந்துள்ளதுடன் பஸ் சாரதி உட்பட 9 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிய வருகின்றது. கொழும்பில் இடம்பெற்ற மரண சடங்கொன்றில் கலந்து கொண்டு செல்லும் போதே இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகின்றது. அதே நேரம் சிங்கள பத்திரிகைகள் இரண்டு செய்திகளை தந்திருக்கின்றன. லங்காதீப மற்றும் லக்மிம பத்திரிகையில் இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிவேகி அனதுரின் விசி ஹதாக் ரோஹலே என்பதாக ஒரு தகவல் தந்திருக்கின்றது லக்மிம பத்திரிகை. பொலனர்வை சீட்ட கத்திரகமையான கிஹிங் என்பதாக அந்த தகவல் பதிவாகி இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையிலே இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக லக்மிம பத்திரிகை சுட்டிக்காட்டுகின்றது. புலனறுவையிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேன் ஒன்று பஸ்ஸில் மோதிருந்தே இந்த விபத்து உள்ளாகியிருப்பதாக இந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இதன் போது 27 பேர் காயமுற்றிருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டும். அதே நேரம் லங்காதீவ பத்திரிகை இந்த செய்தியை ஒரு வேறொரு கோணத்தில் தந்திருக்குது. தக்ஷின் அதிவேகி நவதா திபு லொரியக்க பஸ்யாக் ஹெபி விசி ஹயக்கட்ட துவால என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. தெற்கு நெடுஞ்சாலையில் அதிவேக நெடுஞ்சாலை பராமரிப்பு லொரி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியின் மீது பஸ் ஒன்று மோதுண்டதில் 26 பேர் காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக லங்காதீவு பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. அதே நேரம் தினக்குரல் பத்திரிகையின் சில செய்திகளை நாம் பார்ப்போமாக இருந்தால், சர்வதேச நீதிபதிகள் குறித்து இலங்கை பரிசீலிக்க வேண்டும் என்பதாக ஒரு தகவல் பதிவாக இருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையில். சர்வதேச நீதிபதிகள், வழக்கு தொடுநர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் விசாரணையாளர்களை உள்வாங்கும் நீதி விசாரணை பொறிமுறை ஸ்தாபித்தல் உட்பட பல்வேறு பரிந்துரைகளை பலவந்தமாக அல்லது தன்னிச்சையாக காணாமல் செய்தவர் பற்றி ஐக்கிய நாடுகள் செயற்குழு இலங்கையில் முன்வைத்திருக்கும் நிலையில், அந்த பரிந்துரை பொறுப்புக்கூறல் தொடர்பாக நீதி விசாரணை பொறிமுறை ஸ்தாபித்தின் போது பரிசீலிக்குமாறு அந்த செயற்குழு நேற்று வியாழக்கிழமை மீண்டும் இலங்கையை வலியுறுத்தியிருக்கின்றது என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. அதனோடு தொடர்பட்டதாக ஒரு செய்தி திறக்குறள் பத்திரிகையில், ஐக்கிய நாடுகளின் நேற்றைய பரிந்துரை தொடர்பாக இலங்கை மௌனம் என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்கள் பற்றி குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீதி விசாரணை பொறிமுறை ஸ்தாபிக்கப்படுவதில் சர்வதேச நீதிபதிகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற விடயம் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ள நிலையில், இலங்கை அரசாங்கம் அந்த விடயம் தொடர்பாக எந்த மறுதளிப்புகளையும் செய்யவில்லை என்பதாகவே அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நேற்று வியாழக்கிழமை வெளியிடப்பட்டிருக்கவில்லை என்பதாகவும், இலங்கை அரசாங்கம் இது தொடர்பாக இந்த தகவலையும் வெளியிடவில்லை என்பதாக தினக்குரல் பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருந்த போதிலும் கூட வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பல சவால்களை எதிர்கொள்கின்றோம், ஜெனீவாவில் பதிலளித்த இலங்கை அரசாங்கம் என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இலங்கை விஜயம் மேற்கொண்டுள்ள பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான ஐக்கிய நாடுகள் செயற்குழுவின் சில பரிந்துரைகள் அரசாங்கம் ஏற்கனவே அமுல்படுத்த ஆரம்பித்துள்ளது, தொடர்ந்தும் அந்த செயற்குழுவுடன் நாம் ஈடுபாட்டுடன் செயற்படுவோம் என்று இலங்கையின் ஜெனீவாவுக்கான பிரதிநிதி தெரிவித்திருக்கின்ற கருத்தை தந்திருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வீரகேசரி பத்திரிகையிலும் தினக்குரல் பத்திரிகையிலும் மாறுபட்ட இரண்டு கருத்துக்களாக அமைந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சாட்சிகள் நால்வர் அடையாளம் காணப்பட்டனர் என்பதாக இன்னும் ஒரு தகவல் கட்டமிடப்பட்ட செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. பம்பலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் முகமது ஷகீப் சுலைமானின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்கள் நால்வர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக அந்த தகவலை சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மஹிந்த ராஜபக்ஷே அவர்கள் ஒரு சவாலை விடுத்திருக்கின்றார், அதனையும் இன்றைய தினக்குரல் பத்திரிகை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போதைய அரசாங்கம் தொடர்பாக மக்களின் அபிப்பிராயம் மதிப்பீடு செய்து கொள்வதற்கு தேர்தலை நடாத்துமாறு முன்னாள் ஜனாதிபதியும் குருநாகல் மாவட்ட எம்பியுமான மஹிந்த ராஜபக்ஷே வலியுறுத்தியிருக்கின்றார். முடிந்தால் தேர்தலை நடத்தி காட்டுங்கள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகை. பத்திரமுல்லையில் உள்ள ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் அதனை தெரிவித்திருக்கின்றார். வீரகேசரி பத்திரிகையும் கூட அந்த தகவலை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில் மேலும் ஒரு செய்தியாக எதிர்க்கட்சி தலைவரை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. திருகோணமலையில் மக்களின் காணிகளை ஆக்கிரமிக்காதீர் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி, சம்பந்தன் கடும் சீற்றம் என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. திருகோணமலை குச்சவெளி பிரிவில் அதிக அளவிலான மக்களின் காணிகளை வன இலாக்கா அதிகாரிகள் எல்லைக்கு போட்டு வன இலாக்காவிற்கு சொந்தமாக எடுத்துள்ளமை குறித்து கடும் ஆட்சேபனையை தெரிவித்திருக்கின்றார் என்பதாகவே அந்த தகவல் சுட்டிக்காட்டப்படுகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் அவர்களை மேற்கோள் காட்டி அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. இராணுவ புலனாய்வு பிரிவு குறித்தான ஒரு தகவலும் பதிவாக இருக்கின்றது. இராணுவ புலனாய்வு பிரிவின் இரகசிய தகவல்கள் வெளிநாட்டில் புலிகள் வசம் என்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. சிஐடியை வழங்கியதாக குற்றச்சாட்டு என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது.
நீதிமன்றத்தினூடாக சிஐடியினரால் பெற்றுக் கொள்ளப்பட்ட இராணுவ புலனாய்வு பிரிவின் இரகசிய தகவல்கள் வெளிநாடுகளில் உள்ள விடுதலை புலிகளின் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ள ஓய்வு பெற்ற இராணுவ நீதி சேவை அதிகாரியும் சட்டத்தரணியுமான முன்னாள் தென்மாகாண சபை உறுப்பினருமான அஜித் பிரசன்ன புலனாய்வு பிரிவினர் அனைத்து இரகசியங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன, கசிந்துள்ளன என்பதாக தெரிவித்திருக்கின்றார் என்பதாகவும் இந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக அந்த செய்திகள் பதிவாக இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நாம் அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், அண்மையில் கொண்டுவரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்தான ஒரு தகவலாக ஐலண்ட் பத்திரிகையில் உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி, ஆர்டிஐ கமிஷன் வைட் பிரசிடென்ட் அப்ரூவல் என்பதாக தலைப்பிடப்பட்ட அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்தான ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட இருக்கின்றது. இதற்கான செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதியின் அனுமதிக்காக காத்திருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய ஐலண்ட் பத்திரிகையின் உட்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் இலங்கையின் ஜனநாயக மறுசீரமைப்பு கட்டமைப்புக்குள் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த ஆர்டிஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்ற அந்த விடயம். அதாவது தகவல் அறியும் உரிமை, மக்களுக்கு தகவல் அறியும் உரிமை என்ற அந்த விடயம் இப்பொழுது மிக பிரதானமான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான சட்ட மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தமை உங்களுக்கு தெரியும். இந்த சட்டத்தின் பிரகாரம் இப்பொழுது இந்த தகவல் அறியும் உரிமையை ஸ்தாபிப்பதற்கான ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த ஆணைக்குழு ஊடாகத்தான் ஆர்டிஐ கமிஷன் என்று அதனை குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆர்டிஐ கமிஷன் ஊடாகத்தான், தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவின் ஊடாகத்தான் மக்கள் தங்களுக்கு தேவையான அரசாங்க தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள்தான் இதில் பிரதான அதிகாரிகளாக செயற்படவிருக்கின்றார்கள். இந்த ஆணைக்குழுவுக்கு தேவையான உறுப்பினர்களை நியமிக்கும் பொறுப்பு அரசியல் சாசன சபையை சார்ந்ததாக இருக்கின்றது. அதுவும் இந்த 19வது திருத்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில், அந்த அரசியல் சாசன சபை தான் இவ்வாறான உயர் பதவிகளுக்கு நபர்களை நியமிக்கும். எவ்வாறாயினும் அந்த நியமனங்களை ஜனாதிபதி உறுதி செய்ய வேண்டும். ஜனாதிபதிக்கு அவர்கள் சிபார்சு செய்யத்தான் முடியும். அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த ஆர்டிஐ கமிஷனுக்குரிய நபர்களின் பெயர்கள் சிபார்சு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதுதான் இங்கே முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. ஊடகத்துறையோடும் இது மிகவும் சம்பந்தப்பட்ட விடயமாக இருப்பதால் நாங்கள் இதனை பிரதானப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. இந்த அரசியல் சாசன சபைக்கு இப்பொழுது நியமிக்கப்பட்டிருப்பவர்களின் பெயர்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. பேராசிரியை சாவித்ரி குணசேகர, சட்டத்தரணி கிஷாலி பின்டோ ஜாயவர்தன, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் சலீம் மர்சூஃப், மகாபலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சுக்களின் முன்னாள் செயலாளராக இருந்த நீல் ரூபசிங்கம், பேராசிரியர் என் சிவகுமாரன் ஆகியோரின் பெயர்கள் தான் இப்பொழுது இந்த அரசியல் சாசன சபைக்கு சிபார்சு செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஜனாதிபதிக்கு இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தற்போது நியூயார்க் விஜயம் செய்வதற்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக இருக்கின்றார். அவர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் செல்லவிருக்கின்றார். எனவே அந்த பயணத்தை முடித்து கொண்டு அவர் நாடு திரும்பியதும் இந்த பெயர்களில் அவர் கவனம் செலுத்தி ஜனாதிபதிக்கு இதில் மாற்றங்கள் செய்வதற்கான அதிகாரமும் இருக்கின்றது. மாற்று சிபார்சுகளை அவர் வழங்கவும் முடியும் அல்லது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடியும். எனவே அது ஜனாதிபதியின் உரிமையாக இருக்கின்றது. அவர் அந்த வெளிநாட்டு பயணத்தை முடித்து கொண்டு நாடு திரும்பியதும் தான் இது தொடர்பான இறுதி முடிவொன்று எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த அரசியல் சாசன சபை சுயமாக இந்த பெயர்களை சிபார்சு செய்யவில்லை என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அண்மையில் நிறைவேற்றப்பட்ட இந்த தகவல் அறியும் உரிமை சட்ட மூலத்தின் மூலம்தான் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படவிருக்கின்றது. எனவே அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரகாரம் வெளியீட்டாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள் என்பனவற்றின் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட யோசனைகளின் பிரகாரம் அவர்கள் சமர்ப்பித்த பெயர் பட்டியலில் இருந்து தான் இந்த இறுதி பெயர் பட்டியல் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பெயர் பட்டியல்களை சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் அரசியல் சாசன சபை கோரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் சட்டத்துறை, ஆட்சித்துறை, பொது நிர்வாகம், சமூக சேவைகள், ஊடகத்துறை, விஞ்ஞானம், தொழில்நுட்பம், முகாமைத்துவம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குபவர்கள், ஆகிய துறைகள் அந்த துறைகளில் மிகவும் சிறப்பான பங்களிப்புகளை செய்தவர்களின் பெயர்களை இதற்கு சிபார்சு செய்யுமாறு மேற்படி நிறுவனங்களிடமும் அமைப்புகளிடமும் கோரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு அமைப்பும் பல்வேறு பெயர்களை அவர்களுக்கு சமர்ப்பித்திருந்தன. அதனை தீவிரமாக ஆராய்ந்து அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களால் தான் நாங்கள் மேற்சொன்ன இந்த சாவித்ரி குணசேகர, கிஷாலி பின்டோ ஜாயவர்தன, சலீம் மர்சூஃப், நீல் ரூபசிங்க, என் சிவகுமாரன் ஆகியோர் இப்பொழுது
தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இறுதி தெரிவு, இது தொடர்பான இறுதி தெரிவு இப்பொழுது ஜனாதிபதியின் கைகளில் இருக்கின்றது. இதனிடையே இந்த சர்வதேச ரீதியில் இந்த தகவல் அறியும் சட்டத்தின் மகிமைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் அது தொடர்பான விழிப்புணர்வை இலங்கை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையிலும் சர்வதேச தகவல் அறியும் உரிமை தினம் இலங்கையிலும் இந்த தடவை மிகவும் விசேடமான முறையில் அனுஷ்டிக்கப்படவிருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களை அண்மையில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் காயந்த கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார், ஊடகத்துறை அமைச்சர். அதன் அடிப்படையில் செப்டம்பர் 28-29 தேதிகளில் கொழும்பு ஜேக் ஹில்டன் ஹோட்டலில் இது தொடர்பான 2 நாள் வைபவம் இடம்பெறவிருக்கின்றது. இலங்கை மக்கள் மத்தியில் தகவல் அறியும் சட்டத்தின் மகிமையை, அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இலங்கை ஜனநாயக கட்டமைப்புக்குள் இந்த விடயம் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை சர்வதேச அரங்கில் பறைசாற்றும் வகையிலும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. முதலாவது தின ஆரம்ப வைபவத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதம அதிதியாக கலந்து கொள்ளவிருக்கின்றார் என்று அமைச்சர் காயந்த கருணாதிலக தெரிவித்திருக்கின்ற தகவல்களை நாங்கள் இதில் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் தொடர்ந்து நாம் சில செய்திகளை பார்க்கலாம். நவமணி பத்திரிகையில் ஜனாதிபதி 21 ஐநாவில் உரை என்பதாக ஒரு தலைப்பிடப்பட்ட செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. தற்போது ஆரம்பமாகியுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொது அமர்வில் உரையாற்றுவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் 18 நியூயார்க் நகருக்கு செல்ல இருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வைத்தியர்கள் வேலை நிறுத்தத்தால் நோயாளிகள் பெரும் அவதி என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. கண்டி, மாத்திரை மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அங்கத்துவ வைத்தியர்கள் நேற்று 15 8 முதல் 12 வரையில் நடத்திய வேலை நிறுத்தம் காரணமாக நோயாளிகள் பெரும் அவதிக்கு உட்பட்டனர் என்பதாக அந்த தகவலை காணக்கூடியதாக இருக்கின்றது. பாடசாலைக்கு மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பாகவே இந்த வேலைநிறுத்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. அதே நேரம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நவமணி பத்திரிகை பிரதான செய்தியாக அந்த செய்தியை வடிவமைத்திருக்கின்றது. வைத்தியர்களுக்கு மட்டும் விசேட சலுகை கிடையாது என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை மேற்கோள் காட்டி பிரதான செய்தி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. வைத்தியர்களின் கோரிக்கைக்கு பிரதமர் சிவப்பு சமிக்ஞை என்பதாக உபதலைப்படப்பட்டிருக்கின்றது. தமது பிள்ளைகளை பிரபல பாடசாலைகளில் தரம் ஒன்றில் சேர்த்து கொள்வது குறித்தான பிரச்சனையை எதிர்நோக்குவதாக வைத்திய அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். வைத்தியர்களின் வேலை நிறுத்தம் குறித்தான தகவலை நாம் பார்ப்போமாக இருந்தால் குறிப்பாக பிரதமருடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. தமது பிள்ளைகளை பிரபல பாடசாலைகளில் தரம் ஒன்றில் தமது பிள்ளைகளை சேர்ப்பதற்காக பிரச்சினைகள் எதிர்நோக்குவதாக கூறி வைத்தியர்கள் சிலர் நேற்று முன்தினம் மாலை முதல் கல்வி அமைச்சுக்குள் அத்துமீறி பிரவேசித்ததாக ஒரு தகவல் பதிவாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்துதான் அவர்கள் நேற்றைய தினம் வேலை நிறுத்தத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எந்த ஒரு தொழிலையும் உயர்வான தொழிலாகவும் தாழ்வான தொழிலாகவும் பார்க்கப்படுவதில்லை. எனவே இந்த மாணவர்கள் அனைவரும் சேர்ப்பது தொடர்பில் ஒரே வகையான செயற்திட்டங்களை முன்னெடுக்கப்படுகின்றது. வைத்தியர்களின் பிள்ளைகளுக்காக விசேட செயற்பாடுகள் எதுவும் முன்னெடுக்கப்படாது என்பதாக வைத்தியர்களின் கோரிக்கைக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சிவப்பு சமிக்ஞை விடுத்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய முகப்புத்தகத்திலே இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் என்பதாக நவமணி பத்திரிகையிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்தியை தினகரன் பத்திரிகையிலும் கூட இந்த கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தியாக நவமணி பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. அஷ்ரப் நினைவு தினம் கொழும்பில் நிகழ்வுகள் என்பதாக ஒரு தகவல் பதிவாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் இஸ்தாபக தலைவர் முன்னாள் அமைச்சரான MHM அஷ்ரப் அவர்களுடைய நினைவு தினம் 16 நிறைவேற்றி இன்று வெள்ளிக்கிழமை மாலை 5 கொழும்பு ஏலில் அமைந்துள்ள தாமரை தடாகத்தில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாகவே அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. இந்நிகழ்வில் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் தலைமை தாங்க இருக்கின்றார் என்பதாக தொடர்ந்து அந்த செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது நிகழ்வின் போது அழகிய துணையில் அல் குர்ஆன் என்ற தலைப்பில் சில நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய நவமணி பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக அந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக கல்கின்னை மோதல் 5 கைது 3 காயம் என்பதாக ஒரு தகவல் பதிவாக இருக்கின்றது. கண்டி மாவட்டம் பிரதேசத்தில் கல்ஹின்னை 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட கைகலப்பு சம்பவம் ஒன்று பதிவாக இருப்பதாக இந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இதன் போது 5 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 3 காயமுற்றிருப்பதாகவும் கூட அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய நவமணி பத்திரிகையில் முற்பக்க செய்தியாக அந்த செய்திகள் பதிவாக இருக்கின்றன. டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக டெப் வகை கணினிகள் வழங்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் பதிவாக இருக்கின்றது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் மாணவர்களுக்கு பாடப்புத்தகத்துக்கு பதிலாக இந்த டெப்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் எதிர்வரும் காலங்களில் இதற்கான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக கல்வி அமைச்சர் அவர்கள் அகிலவிராஜ் காரியவசம் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த
தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மன்னிக்க வேண்டும், ஹரின் பெர்னாண்ட் அவர்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தகவல் டெய்லி மிரர் பத்திரிகையில் முற்பக்க செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், கடந்த வாரம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த ஒரு விடயமாக மாறியிருந்தது. இளைஞர் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் வைத்து காணாமல் சென்ற தொடர்பான தகவல் பதிவாக இருந்தது. குறிப்பாக அந்த இளைஞர் மீண்டும் நேற்றைய தினம் போலீஸ் தலைமையகத்தில் வந்து சரணடைந்திருக்கின்றார் என்பதாகவே அந்த தகவலை நாம் இன்றைய பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக நேற்றைய தினம் போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டின் போது குறிப்பிடப்பட்ட விடயங்கள் குறித்தான தகவல்கள் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் தமிழ் மிரர் பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது. மாயமான இளைஞர் 10 நாட்களின் பின் சிக்கினான் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி தமிழ் மிரர் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. அதே நேரம் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் லங்காதீபு பத்திரிகையும் கூட அந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. அதே நேரம் இன்று பத்திரிகையின் செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி, மாயமான இளைஞன் போலீஸ் தலைமையகத்தில் ஒப்படைப்பு என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. தினமின பத்திரிகையிலும் கூட அந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதான செய்தியாக இன்றைய தினமின பத்திரிகை அந்த செய்தியை வடிவமைத்திருக்கின்றது. அதே நேரம் தினமின பத்திரிகையில் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தேசப்பாலன அக்ஷதாவாக் எந்த சுயா என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தியாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணியில் ஏதாவது அரசியல் பின்னணிகள் இருக்கின்றனவா என்பது தொடர்பாகவும் போலீசார் தேடி பார்ப்பதற்கான முன்னெடுப்புகளை செய்து வருவதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இந்த தகவல் குறித்து ஹம்மன் தோட்ட போலீஸ் தானே ஹத்தர கிங் வெளத்தகனம் என்பதாக ஒரு தலைப்பிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கின்றது தினமின பத்திரிகையில். இந்த விடயம் குறித்து ஹம்மாந்தோட்டை போலீஸ் நிலையத்தின் 4 அதிகாரிகள் வேலையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய தினமின பத்திரிகையில். ஹம்மாந்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 20 வயதான ஜிபி கயேஷன் என்ற இளைஞர் நெல் திருடிய குற்றத்துக்காக போலீசாரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டமை, போலீஸ் நிலையத்தில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது காணாமல் போனமை, அதன் பின்னர் போலீசார் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டமை என்பன தொடர்பான பல தகவல்களை விரிவாக நேற்று நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்னும் 2 தினங்களில் இந்த இளைஞர் பற்றிய சரியான விவரங்களை எங்களால் வழங்க முடியும், அவரை தேடித் தருவோம் என்று போலீசார் வாக்குறுதி அளித்த நிலையில் அவ்வாறான வாக்குறுதி வழங்கப்பட்டு 24 மணித்தியாலத்துக்குள் இந்த இளைஞன் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது அவராக வந்து போலீஸிடம் சரணடைந்திருக்கின்றார் என்பதுதான் இங்கே முக்கிய அம்சமாக இருக்கின்றது. இந்த கயேசன் என்ற இளைஞர் நேற்று காலை திடீரென திக்வெல்லை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு பிரதான பௌத்த விகாரையின் விகாராதிபதியோடு தொடர்பு கொண்டு தான் அவரை சந்திக்க விரும்புவதாக கூறியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து விகாரைக்கு அழைத்து வரப்பட்ட அந்த இளைஞர் அந்த விகாராதிபதி ஊடாக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அந்த விகாராதிபதி உடனடியாக இந்த விடயத்தை கையாண்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனோடு தொடர்பு கொண்டு அவருக்கு இந்த இளைஞர் இப்பொழுது தன்னுடைய கண்காணிப்பில் இருப்பதாகவும் தன்னிடம் வந்து சேர்ந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனை அடுத்து கொழும்பிலிருந்து அவசரமாக ஒரு வாகனம் திக்குள்ளைக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து அந்த இளைஞன் அந்த மதகுருவோடு கொழும்புக்கு வந்து இந்த கொழும்பில் உள்ள செய்தியாளர் மாநாட்டில் கொழும்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் அந்த மதகுருவும் கலந்து கொண்டு விளக்கங்களை அளித்திருக்கின்றார் என்பதை தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே உண்மையிலேயே இந்த இளைஞன் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பி இருக்கின்றார் என்பது தான் இப்பொழுது போலீசார் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக இருக்கின்றது. அவர் குறிப்பிட்ட தினம் இரவு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இரவு வேளையில் அவருடைய உறவினர்கள் அவரை அங்கு சென்று சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையில் அங்கு போய் பார்க்கும் பொழுது அந்த இளைஞன் அங்கு இருக்கவில்லை. ஆனால் அவர் பற்றி விசாரித்த பொழுது அவர் தப்பிச் சென்று விட்டார், எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று போலீசார் மிகவும் அலட்சியமாக பதில் கூறியிருக்கின்றார்கள். இதுதான் போலீசார் தரப்பில் நடந்திருக்கின்ற மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது. இந்த இளைஞன் குறிப்பிட்ட அந்த தினத்தில் செப்டம்பர் 5 இரவு அங்கு போலீஸ் நிலையத்தில் இருந்த பொழுது இரவு நேரத்தில் தனக்கு மலசல கூடத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளின் துணையோடு அவர் பாதுகாப்போடு மலசல கூடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். மலசல கூடத்துக்கு உள்ளே சென்ற அவர் கதவை மூடியதும் போலீஸ் கான்ஸ்டபிள் வெளியில் நீண்ட நேரமாக காத்திருந்திருக்கின்றார். ஆனால் நீண்ட நேரம் கழித்தும் உள்ளே இருந்து எந்த சத்தமும் கேட்காததால் ஏதோ நடந்திருக்கலாம் என்ற அச்சம் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. கதவை தட்டி பார்த்திருக்கின்றார். கதவை தட்டி பார்த்த போதும் கூட எந்த விதமான சத்தமும் உள்ளே இருந்து வரவில்லை. எனவே ஏதோ ஆபத்து அல்லது அனர்த்தம் இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாக அவர் மலசல கூடத்துக்கு பின்புறமாக சென்று பின்னால் இருக்கின்ற கண்ணாடியை கலற்றி உள்ளே இந்த இளைஞனுக்கு என்ன நடந்திருக்கின்றது என்று பார்க்கலாம் என்று பார்த்த பொழுது முன்கதவை திறந்து கொண்டு இவர் வெளியே தப்பியோடி இருக்கின்றார் என்பதுதான்
போலீசார் தரப்பில் தரப்பட்டிருக்கின்ற விளக்கம் இது. இந்த இளைஞர் அவர்தான் கூறியிருக்கின்றார், தான் தாக்கப்படலாம் என்ற அச்சம் காரணமாகவே தான் அங்கிருந்து தப்பி ஓடியதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பின்னர் சில நாட்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்துவிட்டு நேற்று காலை தான் இந்த மதகுருவோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார். மதகுருவோடு தொடர்பு கொள்வதற்கு முக்கிய காரணம், இந்த மதகுருவும் அவருடைய சகோதரரும், அதாவது இந்த கயேஷன் என்ற இந்த இளைஞனின் சகோதரரும் ஒரே காலப்பகுதியில் ஒரே பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள், இருவரும் நெருங்கிய நண்பர்கள். எனவே தன்னுடைய சகோதரனின் நண்பர் என்பதால் அவரை விசுவாசமாக நம்ப முடியும் என்றும் அவர் தனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையிலும் தான் அவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார். அவரும் சட்டப்படி தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கின்றார். இந்த இளைஞனை பொறுப்பேற்று உரிய முறைப்படி அவர் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார். இப்பொழுது இந்த இளைஞன் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இன்று அவர் ஹம்பாந்தோட்டை நீதவான் முன்னிலையில் மாத்தறை போலீஸ் தலைமையகத்தின் ஊடாக ஆஜர்படுத்தப்படலாம் என்ற ரீதியில் கூட சில செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள், அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த இளைஞன் காணாமல் போனது முதல் நேற்று போலீசார் இவரை கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் சொன்ன அந்த நிமிடம் வரையிலும் ஊடகங்களின் பணி போலீசாரின் கண்டனத்துக்கு ஆளாகி இருக்கின்றது என்பது தான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எல்லா ஊடகங்களும் அல்ல, ஒரு சில ஊடகங்கள் வளமை போல் இந்த விடயத்தையும் ஒரு பூதாகாரமான விடயமாக்கி போலீசார் மீது அனாவசியமான சந்தேகங்கள் ஏற்படும் வகையில் செய்திகளை பரப்பி போலீசாரை குழப்பும் வகையிலான பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக போலீசாருக்கு அபகீர்த்தி ஏற்படும் வகையிலான அந்த நோக்கத்திலான செய்திகள் பல வெளியாகியிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக, மிகவும் குறிப்பாக, இணையதளங்கள் இதில் பிரதான பங்காற்றியிருக்கின்றன. எனவே இந்த இணையதளங்கள், இந்த பிரதான ஊடகங்கள் சிலவும் போலீசார் மீது சந்தேகங்கள் ஏற்படும் வகையில் நடந்து கொண்டமையை பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண வன்மையாக கண்டித்திருக்கின்றார். ஊடகங்கள் இந்த விடயத்தில் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த இளைஞர் விசாரணைக்காக போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றாரே தவிர அதன் பிறகு அவர் மீது எந்த விதமான நெருக்குதலும் பிரயோகிக்கப்படவில்லை, எந்த விதமான தாக்குதலும் இடம்பெறவில்லை, அவருக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் அவராக அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார் என்பதுதான் முக்கிய விடயம். இதில் போலீசார் விட்ட தவறு என்னவென்று சொன்னால், இந்த இளைஞரோடு சேர்த்து இன்னும் இருவரை, 3 பேரை கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையில் இவருடைய பெற்றோர் பார்க்க சென்ற பொழுது அவர் இல்லை, தப்பிச் சென்று விட்டார் என்று கூறிவிட்டு அந்த 3 பேர் கைது செய்யப்பட்டதான பதிவை, லாக் என்ட்ரியை 2 பேர் என்று மாற்ற முனைந்திருக்கின்றார்கள் போலீசார். இதுதான் போலீசார் தரப்பில் செய்யப்பட்டிருக்கின்ற பாரிய தவறாக இருக்கின்றது. அவர்கள் இவரை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக அந்த பதிவை மாற்றி 2 பேரை தான் கைது செய்தோம் என்று அந்த சப்ஜெக்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விடயத்தை முடித்துக்கொள்ள பார்த்திருக்கின்றார்கள். இது போலீசார் செய்திருக்கின்ற மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது. இந்த தவறை அஜித் ரோகனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதற்காக 4 போலீசார் இப்பொழுது பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. போலீஸ் மா அதிபர் நேரடியாக இந்த விஷயங்களை நெறிப்படுத்தி இந்த இளைஞனை கண்டுபிடிப்பதில் தீவிர பங்காற்றி இருக்கின்றார். போலீஸ் மா அதிபர் சம்பந்தப்பட்ட இளைஞனின் பெற்றோரோடு தொடர்பு கொண்டு, உங்களுடைய பிள்ளை எங்காவது பத்திரமாக இருப்பார், அவரை நாங்கள் எப்படியும் கண்டுபிடிப்போம், பதற வேண்டாம் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கின்றார் என்பதையும் இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் இன்னொரு முக்கிய விடயம், இந்த இளைஞனை அங்கிருந்து தப்ப வைப்பதிலிருந்து அவர் காணாமல் போனது வரைக்குமான காலப்பகுதியில் அரசியல் ரீதியாக ஏதும் அரசியல் உள்நோக்கங்களோடு சில காரியங்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் போலீசாருக்கு எழும்பியிருக்கின்றது. அரசாங்கத்துக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் சிலர் திட்டமிட்டு இந்த ஒரு நாடகத்தை இவ்வாறு நடத்தியிருக்கலாம் என்று போலீசார் நம்புகின்றார்கள் அல்லது சந்தேகிக்கின்றார்கள். அது தொடர்பாக இந்த இளைஞனை மேலதிக விசாரணைக்கு உட்படுத்துவதன் மூலம்தான் போலீசாருக்கு அது தொடர்பான ஒரு உறுதிக்கு வர முடியும். காரணம், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்னும் ஓரிரு தினங்களில் அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கின்றார். ஒரு சர்வதேச அரங்கிற்கு ஜனாதிபதி செல்லும் பொழுது இவ்வாறு ஒரு இளைஞர் காணாமல் போய்விட்டார். அதுவும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து, முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் தொகுதியிலிருந்து அவருக்கு சொந்தமான இடத்திலிருந்து ஒரு இளைஞர் காணாமல் போய்விட்டார் என்று தற்போதைய ஜனாதிபதியை சர்வதேச அரங்கில் ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாக்கும் வகையிலான ஒரு சதித்திட்டமாக இது நடத்தப்பட்டிருக்கலாமா என்ற ஒரு நியாயமான சந்தேகம் இப்பொழுது போலீசாருக்கு எழும்பியிருக்கின்றது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலான விசாரணைகளை போலீசார் இப்பொழுது வேறொரு கோணத்தில் மேற்கொண்டு செல்வதையும் நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளை அந்த சந்தேகம் சரியாக இருந்து அவ்வாறான குற்றச்சாட்டின் மீது யாராவது குற்றம் சாட்டப்பட்டால், அவ்வாறு யாராவது செயற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எந்த விதமான கருணையும் காட்டப்படாது என்றும் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. போலீசாருக்கு அந்த கோணத்திலும் விசாரணைகளை நடத்துமாறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தான் அந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
தற்போது பரபரப்படைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் தான் காவேரி நதி விவகாரம் குறித்து. குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் இது தொடர்பான அவதானத்தை செலுத்தியிருக்கின்றது. தகவல் இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகை தந்திருக்கின்றது. தமிழர்களை காப்பாற்றுங்கள், தமிழ் கட்சிகள் மோடிக்கு கடிதம் என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி தமிழ் மிரர் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. கர்நாடகாவில் வாழும் தமிழர்களை பாதுகாக்குமாறு வலியுறுத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றது என்பதாகவே அந்த தகவலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. காவேரி நதியிலிருந்து அதிகளவு நீரை திறந்து விடுமாறு கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றன. அம்மாநிலத்தில் பாரிய பிரச்சனைகள் வெடித்திருக்கின்றன. இது தொடர்பாக இந்த வகையில் கர்நாடகாவில் வாழும் தமிழர்களை பாதுகாக்க கோரி இந்திய பிரதமருக்கு கடிதம் அனுப்புவதாக 7 தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் கூடி முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்பதாக இந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள விடுதி ஒன்றில் புதன்கிழமை 14 தேதி மாலை கூடி கலந்துரையாடிய போது தீர்மானித்திருக்கின்றனர். இதன் பிரகாரம் நேற்று வியாழக்கிழமை இரவு 7 மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திடம் இந்த கடிதம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அந்த தகவலை சுட்டிக்காட்டுகின்றது தமிழ் மிரர் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து நாம் சர்வதேச செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். சர்வதேச செய்திகளை எடுத்துக்கொண்டால் இன்று அரசியல் கொந்தளிப்பு பற்றி அதிகமாக பேசப்படுகின்ற நாடுகள் வரிசையில் பிரேசில் முக்கிய இடம் பிடித்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் ஒலிம்பிக் போட்டிகள் மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றன. ஒலிம்பிக் போட்டிகளுக்கான சகல ஏற்பாடுகளையும் செய்தவர் அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த டில்மா ரசோஃப். ஆனால் அவரால் ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நிகழ்விலோ அல்லது இறுதி நிகழ்விலோ கூட கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. காரணம், அவர் மீது கொண்டு வரப்பட்டிருந்த அரசியல் குற்றப்பிரேரணை. அந்த குற்றப்பிரேரணை விசாரிக்கப்பட்டு இப்பொழுது அவர் அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றார், பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அந்த அரசியல் குற்றப்பிரேரணையை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த பிரேசிலின் சபாநாயகர் மீதும் அவ்வாறான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு சுவிஸ் வங்கியில் கோடிக்கணக்கான பணத்தை சேமித்து வைத்திருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவரும் இப்பொழுது பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. இந்த பின்னணியில் இப்பொழுது பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி லூலா டி சில்வா மீதும் இப்பொழுது ஊழல் குற்றச்சாட்டுகள், மோசடி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. ஜனாதிபதி டில்மா ரசோஃப் மீது சுமத்தப்பட்டிருந்த முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று லூலா டி சில்வா, அவருக்கு முன்னர் பதவி வைத்த லூலா டி சில்வாவுக்கு எதிரான சில குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்கு, அவரை சில்வாவை காப்பாற்றுவதற்கு ரசோல்ஃப் முயற்சி செய்தார் என்பதுதான் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக இருந்தது. இப்பொழுது டில்மா ரசோஃப் மற்றும் லூலா டி சில்வா ஆகியோர் பிரேசிலின் மிக முக்கிய நிறுவனமான பெட்ரோலிய நிறுவனமான பெட்ரோபிராஸ் என்ற அரசாங்க நிறுவனத்துக்கு சொந்தமான பல கோடி ரூபாய்களை மோசடி செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் லூலா டி சில்வா மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டாக அமைந்திருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டை அவர் மறுத்திருக்கின்றார். தனக்கும் தனக்கு பின்னர் பதவி வைத்த ஜனாதிபதிக்கும் எதிராக இந்த சட்டத்துறை சதித்திட்டங்களை வகுத்து செயற்பட்டு வருகின்றது, மோசமான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகின்றது என்றும், அரச சட்டத்தரணிகள் பொய் சொல்லுகின்றார்கள் என்றும் கூட அவர் குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருக்கின்றார். எவ்வாறாயினும் அவருக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி லூலா டி சில்வாவுக்கு எதிராக இப்பொழுது குற்ற விசாரணைகள், மோசடி விசாரணைகள் தொடங்கியிருக்கின்றன. அவருக்கு தற்போது 70 வயது. 2003 முதல் 2010 வரை பிரேசிலின் ஜனாதிபதியாக பதவியாற்றினார். இந்த காலப்பகுதியில் கோடிக்கணக்கான டாலர்களை கொள்ளையடித்திருக்கின்றார் என்பதுதான் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இனி நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். முதலில் லங்காதீப பத்திரிகையின் சுவாரிஸ் கார்ட்டூன். லங்காதீப பத்திரிகையின் சுவாரிஸ் கார்ட்டூன் மல்வத்தை விகாரைக்கு போவது குறித்து உதய கம்மன் பிள்ளை தெரிவித்த கருத்து. இவர் இப்பொழுது அங்கு செல்வதற்கு அவருக்கு உத்தேசம் இல்லை. காரணம், அண்மையில் விமல் வீரவன்ச அங்கு சென்று அந்த விகாராதிபதியிடம், மகாநாயக்க தேரரிடம் நன்றாக வாங்கி கட்டி கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வேறு ஒரு தினத்தில் அங்கு செல்லலாம் என்று உதய கம்மன் பிள்ளை திரும்பி வருவது போல் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்து தினமின பத்திரிகையின் கேலிச்சித்திரம். தினமின பத்திரிகையின் கேலிச்சித்திரம் ஜனப்பிரிய பாசல். நேற்று வைத்தியர்கள் நடத்திய அந்த வேலை நிறுத்தத்தை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரபலமான பாடசாலைகளில் இடம் கிடைக்கவில்லை என்பதை அடிப்படையாக கொண்டு ஒரு நாள் இரவு முழுவதும் கல்வி அமைச்சை ஆக்கிரமித்து மிகவும் அடாவடித்தனம் புரிந்திருக்கின்றார்கள் வைத்தியர்கள். உலகிலேயே தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலைகளில் இடம் கிடைக்கவில்லை என்பதற்காக வேலை நிறுத்தம் செய்த முதலாவது வைத்தியர்கள் இலங்கை வைத்தியர்களாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது அவர்களுடைய கழுத்தில் இருக்கின்ற
அந்த ஸ்டெட்டஸ்கோப் நோயாளிகளை பரிசோதனை செய்வதற்காக பாவிக்கின்ற ஸ்டெட்டஸ்கோப் சாதாரண மக்களை பொறுத்தவரையில் ஒரு விஷப்பாம்பு போல் காட்சி அளிப்பதைத்தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. பல நோயாளிகள் நேற்று வருகை தந்திருந்த மாவட்ட ஆஸ்பத்திரிகளுக்கு வருகை தந்து சிகிச்சை பெற முடியாமல் போன நோயாளிகள் இந்த வைத்தியர்களை சபித்து கொண்டு சென்றதை கூட நாங்கள் செய்திகளில் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இறுதியாக ஐலண்ட் பத்திரிகையின் கேலி சித்திரம். ஐலண்ட் பத்திரிகையின் கேலி சித்திரம் பந்துல குணவர்தன நடத்துகின்ற கணக்கு பாடம். நாம் நேற்றும் இது தொடர்பான ஒரு கேலி சித்திரத்தை உங்களுக்கு தந்திருந்தோம். ரவி என்பதிலிருந்தே அவர் வெட் என்பதை எப்படி உருவாக்கலாம் என்று செய்தி காட்டுவது போல் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. இந்த அளவில் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.